நீங்க சிலந்தி வலையை பார்த்துருக்கீங்களா? இந்த சிலந்தி வலை என்ன பண்ணும்னா நிறைய பூச்சிங்களை அட்ராக்ட் பண்ணி அதில் ஒட்ட வச்சு சிக்க வச்சிரும். அப்புறம் சிலந்தி அந்த பூச்சிங்களை சாப்பிட்ரும். இவ்வளோ ஏன் நம்ம அந்த சிலந்தி வலையை தொட்டால் அது நம்ம கையில் காலில் ஏன் தலைமுடியில் கூட ஒட்டிக்கும். ஆனால் இந்த சிலந்தி மட்டும் எப்படி இந்த சிலந்தி வலையில் சிக்காமல் நடக்குது அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிலந்தி வலை அப்படிங்கிறது சில்கி த்ரெட்ஸால் ஆனது. அதில் ஒட்டுறத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் சிலந்தியோட காலில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நிறைய முடிங்க இருக்கும். அதுக்கு பேர் சீட்டே. இந்த சீட்டே தான் சிலந்தி வலையில் ஒட்டாமல் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சிலந்தியோட காலில் ஒரு வகையான கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ரிசர்ச்சஸ் போய்கிட்டு இருக்கு.